ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு பெங்களூரைச் சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவரின் மூலம் லஞ்சம் கொடுக்க முயன்ற புகாரில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீது டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை 2017 வழக்கு பதிந்தது. 5 ஆண்டுகள் கழித்து இதில் கடந்த 4ஆம் தேதி வழக்கு பதிந்த அமலாக்கத்துறை இடைத்தரகர் சுகேஷிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இதில் நேற்று டெல்லியில் ஆஜரான டிடிவி தினகரனிடம் 11 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 11 மணிக்கு முடிந்த இந்த விசாரணைக்கு பின் பேசிய டிடிவி தினகரன், இந்த விவகாரத்தில் தான் நிரபராதி என்றும், யாரோ தன்னை சிக்க வைக்க பார்க்கிறார்கள், இதில் அரசியல் பின்புலம் உள்ளது, அது யார் என்று தெரியவில்லை என்றும் கூறினார். தனது பெயரிலான நற்பணி மன்றத்தின் மாநில அமைப்பாளராக இருந்த கோபி ஸ்ரீதரன் என்பவரிடம் கடந்த 2001 பணம் கேட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் உட்பட 4 பேர் மீது சென்னை பாண்டிபஜார் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. சொத்து குவிப்பு வழக்கில் சுதாகரன் பெங்களூர் சிறையில் இருந்ததால் இந்த வழக்கு விசாரணையில் அவர் ஆஜராக முடியவில்லை. இதனால் அவர் மீது ஜாமீனில் வர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சரணடைந்த சுதாகரன் வழக்கு விசாரணைக்கு முன்பு ஆஜராகாததற்கான காரணத்தை கூறி தன் மீது போடப்பட்ட ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டை திரும்ப பெற கோரினார். இதற்கு குற்றவியல் அரசு வழக்கறிஞர் ஆட்சேபம் தெரிவித்த பின்னும் வாரண்டை திரும்ப பெற்று நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள இடம் பஞ்சமி நிலம் என்றும், அதன் மூலப்பத்திரத்தை காட்ட முடியுமா என்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தற்போதைய மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் முன்பு பேசியிருந்தார். இதற்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி ஆர் பாரதி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். எல் முருகன் எம்பி ஆனதால் எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது. இது நேற்று விசாரணைக்கு வந்தபோது எல் முருகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வழக்கு குறித்து ஆவணங்களை பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து வழக்கின் அடுத்த விசாரணைக்கு எல் முருகன் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சொத்து வரி உயர்வை கண்டித்து நேற்று திருச்சி மாநகராட்சியில் நடந்த மாமன்ற கூட்டத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்து வந்தனர். அப்போது சொத்து வரி உயர்வுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். அவர்களுடன் அமமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். கோவை ரத்தினபுரி பகுதிகளில் மருந்து கடைகளில் சட்டவிரோத வலி நிவாரணி மாத்திரைகள் போதைக்காக விற்கப்படுவதாக கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறை கண்காணிப்பில் ஈடுபட்டது. அப்போது மருந்தகம் ஒன்றில் கல்லூரி மாணவர்கள் சிலர் வலி நிவாரணிகளை வாங்கியுள்ளனர். அப்போது மருந்தக உரிமையாளரை கையும் கழவுமாக பிடித்த காவல்துறை அவரிடமிருந்து அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு வலி தெரியாமல் இருக்க கொடுக்கப்படும் சுமார் 7 கிலோ எடையிலான 8400 வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்தது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை ஐஐடியில் தன்னுடன் பயின்ற ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் 2 பேராசிரியர்கள் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. வழக்கின் முக்கிய குற்றவாளியான மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கிங்ஸோ திப்சர்மாவிற்கு ஜாமீன் வழங்கிய மேற்கு வங்க டைமண்ட் ஹார்பர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை வழக்கு செய்தது. இது நேற்று விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் நிபந்தனைகளை அவர் நிறைவேற்றவில்லை என்றும், வழக்கின் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் கூறி முன்ஜாமீனை ரத்து செய்ய காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி இது பற்றி கிங்ஷோ தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மீன்களின் இனப்பெருக்க காலம் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தில் நாளை மறுநாள் மீன்பிடி தடைக்காலம் அமலாகிறது. அதன்படி ஏப்ரல் 15 தொடங்கி ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். இந்த காலத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும். அதே சமயம் நாட்டு படகுகள் 12 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்குள் சாதாரண வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க எந்த தடையும் இல்லை.
2019 ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தும் 2020 வரை அதிகாரிகளின் அலட்சியத்தால் சிறையில் இருந்து விடுவிக்கப்படாமல் இருந்தவருக்கு இழப்பீடு வழங்க கோரி அவரது தந்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் ஆயுள் தண்டனை கைதிகளில் முன்கூட்டியே விடுதலைக்கான நபரை அடையாளம் காண வேண்டும், முன்கூட்டியே விடுதலை தகுதியான நபர்களை மத்திய மாவட்ட சிறை கண்காணிப்பாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் முறையாக வழங்க வேண்டும் என 4 உத்தரவுகளை பிறப்பித்து அதை 4 வாரத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறினார். மேலும் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தி அது தொடர்பாக தமிழக உள்துறை செயலரும் சிறைத்துறை தலைவரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை July 7 ஒத்திவைத்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் 8 நாளான நேற்று மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக விழா நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கிரீடம் சாற்றி செங்கோல் வழங்கப்பட்டது. பட்டாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மீனாட்சி அம்மன் தடாதகை பிராட்டியாக மதுரையில் அவதரித்து ஆட்சி புரிந்த புராணத்தை குறிக்கும் வகையில் இன்று திக்விஜயம் நடக்கிறது. ஆன்மீகவாதிகளால் நடத்தப்படும் அயோத்தியா மண்டபம் இந்து சமய அறநிலையத்துறையால் சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் கையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது கேள்வி எழுப்பிய அவர், இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி என முதல்வர் அடிக்கடி கூறி வருகிறார். சமூக நீதி என்றால் சரியாக இருக்க வேண்டும், அப்படியெனில் அப்பகுதி மக்களின் உணர்வுகளை எண்ணங்களை முதல்வர் கருத்தில் கொள்ள வேண்டும் என பேசினார். அப்போது பேரவைக்கு புதிய உறுப்பினரான நீங்கள் நன்கு அனுபவம் வாய்ந்த நயினார் நாகேந்திரனிடம் கலந்து பேசி வார்த்தையை பயன்படுத்துங்கள் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அதன்பின் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்தார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின், ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், ஏறிக்கொண்டே போகும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு போன்றவையின் விலையை குறைக்க மத்திய அரசை வலியுறுத்துங்கள் என கூறினார். மேலும் அயோத்தியா மண்டப விவகாரத்தில் தேவையில்லாமல் அரசியல் செய்ய வேண்டாம் என்ற முதல்வர், இதன் மூலம் கட்சியை பலப்படுத்த நினைத்தால் அது நடக்கவே நடக்காது என கூறினார். IPL தொடரில் நேற்று நடந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதின. முதலில் பேட் செய்த சென்னை அணிக்கு ருத்ராஜ் கேக்வாட், மோயின் அலி போன்றோர் அடுத்தடுத்து அவுட்டாக பின்வந்த துபே மற்றும் உத்தப்பா அதிரடியாக ஆடினர். பவுண்டரிகள் சிக்சர்கள் என வெளுத்து வாங்கிய இந்த ஜோடி சென்னை அணி 200 ரன்களை கடக்க உதவியது. 20 ஓவர்கள் முடிவில் சென்னை 4 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன்களை எடுத்தது. அடுத்து வந்த பெங்களூருவுக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களான கேப்டன் டுப்ளிசிஸ், விராட் கோலி, அனுஜ் ராவத், மேக்ஸ்வெல் என வரிசையாக நடைக்கட்ட தடுமாறியது. பின் ஷாபாஸ், பிரபுதேசாய், தினேஷ் கார்த்திக் மட்டும் வேகமாக ரன்களை எடுத்தனர். ஆனால் ஒரு பக்கம் விக்கெட்டுகள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்ததால் 20 ஓவர்கள் முடிவில் 193 ரன்களை மட்டுமே பெங்களூரு அணி எடுத்தது. 23 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற சென்னை அணி இந்த தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இன்று நடக்கும் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன.